1992 தேவர் மகன் படத்தின் சிறப்பு காட்சி திரையுலக விஐபிகளுக்காக திரையிடப்பட்டது. படம் முடிந்ததும் அனைவரும் சிவாஜியையும் கமல்ஹாசனையும் பாராட்டு மழையில் நனைத்துக் கொண்டிருந்தனர். நடிகர் திலகத்தின் கண்கள் மட்டும் ஒருவரை தேடின. அவரை கூப்பிடுங்கய்யா, அவர்தான் ஏதாவது சொல்லுவார் என்று சிவாஜி சொல்லவும் அவர் முன் வந்து நின்றார் அந்த மனிதர். என்னப்பா படம் எப்படி இருக்கு என சிம்ம குரலில் சிவாஜி கேட்கவும், நல்லா இருக்குங்கய்யா என்றார் அவர். நீ ஏதாவது நக்கல் விடுவியே என்று மீண்டும் சிவாஜி கேட்க, எல்லாம் சரிங்கய்யா, படம் முழுவதும் அவ்வளவு கெத்தா வந்துட்டு கடைசியில ஒரு குழந்தை மிதிச்சு பொசுக்குன்னு போயிட்டீங்களேயா என்று அவர் சொன்னதும் வெடித்து சிரித்து விட்டார் நடிகர் திலகம். நடிப்பிற்கே இலக்கணம் வகுத்து கொடுத்த சிவாஜியையே தன் நக்கல் பேச்சால் சிரிக்க வைத்த அந்த நபர் யார் தெரியுமா? கவுண்டர் கமெண்ட்களால் தமிழக மக்களை சிரிப்பில் மூழ்கடித்து வரும் ஒன் அண்ட் ஓன்லி கவுண்டமணிதான். சுப்பிரமணியன் கருப்பையா என்ற இயற்பெயர் கொண்ட கவுண்டமணி பிறந்தது 1939 மே மாதம் 25 பெற்றோர் பெயர் கருப்பையா அண்ணம். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள வல்லக்கொண்டபுரம்தான் சொந்த ஊர். மனைவி பெயர் சாந்தி. சுமித்ரா செல்வி என இரு மகள்கள் கவுண்டமணிக்கு உண்டு. வெளியே கிளம்புகையில் தாயாரிடம் ஆசி வாங்கிவிட்டே கிளம்புவாராம். தாயார் மீது அவ்வளவு பக்தியும் மரியாதையும் கொண்டவர். குறிப்பிடும்படி பெரிய படிப்பு ஏதும் படிக்கவில்லை, ஆனால் நடிப்பென்றால் பேரார்வம் கொண்டவர். குடும்பத்தில் விவசாயம் பார்த்தாங்க, அவங்க யாரும் டாக்கீஸ் பக்கம் போனது கூட கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. என்னோட 12 நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டேன். பாய்ஸ் கம்பெனி தொடங்கி ஜோதி நாடக சபா வரைக்கும் எல்லா கம்பெனிலையும் இருந்துட்டேன். இதுதான் இல்லாமல் கிடைச்ச எல்லா வேஷத்துலையும் நடித்தேன். கூச்சம் பயம் எல்லாமே மேடை நாடகங்கள் மூலமாக என்னை விட்டு போயிடுச்சு. நம்மளாலையும் முடியும்னு தைரியம் வந்துச்சு. கரெக்டாக அப்போ தான் சினிமா சான்ஸும் எனக்கு தேடி வந்துச்சு. தன் ஆரம்ப காலம் குறித்து இப்படி பேட்டி கொடுத்திருக்கிறார் கவுண்டமணி. நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்துவிட்டாலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான படங்கள் கிடைக்க சில ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதுவரை கிடைத்த வாய்ப்புகளிலெல்லாம் தலை காட்டினார். தலை காட்டினார் என்பது சரியான வார்த்தைதான். காரணம், பல படங்களில் கும்பலில் ஒருவராகவே வந்து போவார். 1964 சர்வர் சுந்தரம் படத்தில் டிரைவர், 1001, செல்வமகன், ராமன் எத்தனை ராமனடி என சுமார் 10 வரை அந்த படத்தில் நானும் இருக்கேன் என்றுதான் சொல்ல முடிந்ததே தவிர நானும் நடித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாத நிலையே அவருக்கு இருந்து வந்தது. 1976 தான் தமிழ் திரையுலகின் கவனிக்கத்தக்க நடிகரானார் கவுண்டமணி. தமிழ் சினிமாவை செட்டுகளில் இருந்து மீட்டெடுத்து நிஜ கிராமத்தில் நிறுவிய 16 அந்த ஆண்டுதான் வெளியானது. பாரதி ராஜா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் புகழ் வெளிச்சம் பாய்ச்சிய அந்த படத்தில் சுப்பிரமணி என்ற கேரக்டரில் நடித்தார் கவுண்டமணி. பத்த வச்சிட்டியே பரட்ட என்ற கவுண்டமணியின் வசனம் நாடறிந்த ஒன்றானது. அது தவிர டாக்டரின் ஆங்கில பேச்சை ஆடி மாசம் உச்சிவெயிலு மண்டையா பொழக்குதுங்கிறான் என்ற நையாண்டி மொழிபெயர்ப்பும் ரசிகர்களின் கவனம் ஈர்த்தன. பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான சுவரில்லாத சத்திரங்கள் படத்தில் காளியண்ணன் என்ற டெய்லர் கேரக்டர் கவுண்டமணிக்கு கிட்டியது. 1979 வெளியான அப்படத்தில் கவுண்டமணியின் பஞ்ச் டைலாக்கான சரோஜா குப்பைய கொட்டுறியா கொட்டு கொட்டு பட்டி தொட்டையெல்லாம் இது பற்றி கொண்டது. வில்லன், வில்லன் கும்பலுக்கு உதவுபவர், குணச்சித்திரம் என கிடைத்த எந்த வாய்ப்புகளையும் கவுண்டமணி தவறவிட்டது கிடையாது. பயணங்கள் முடிவதில்லை படத்தில் வீட்டு உரிமையாளராக, இந்த சென்னை மாநகரத்திலே நான் பாடும் பாடலில் எப்ப கிடா வெட்டுவீங்க என்ற கவுண்டமணி ரவுசு வசனங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற தனி காமெடியனாக உருவெடுக்க தொடங்கினார் கவுண்டமணி. உதயகீதம் படத்தில் தேங்காய்க்குள் பாம் என்ற இவர் கிளப்பிய புரளியை ரசிகர்கள் இன்றும் மறக்கவில்லை. இதனிடையே நடிகர் செந்தில் கவுண்டமணியோடு இணைந்து நடிக்க தொடங்க தமிழகத்தின் லாரல் ஹார்டி ஜோடியாக பரிணாமம் பெற்றனர். 1984 வெளியான வைதேகி காத்திருந்தால் படத்தில் ஆளின்னால் அழகு ராஜாவாக அலப்பறை கொடுத்த கவுண்டமணி அதில் அடித்த பெட்ரோம் ஆக்சைடா வேணுமா என்ற பஞ்ச் இன்றும் சோசியல் மீடியாக்களில் மார்க்கண்டேய வசனமாக இருக்கிறது. ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க என்ற கரகாட்டக்காரன் காமெடி தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் அந்தஸ்து பெற்றது. தூம் தாத்தா என்ற லக்கிமேன் பஞ்ச், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என்ற சூரியன் படத்தின் நையாண்டியும், குட் மார்னிங் ஆபீசர் என்று இந்தியன் படத்தில் வெளிப்பட்ட பாடி லாங்குவேஜும் கவுண்டமணியின் தனித்த அடையாளங்கள். ஏ வீரப்பன் எழுதிய காமெடி ட்ராக் இவருக்கு பக்கபலமாக இருந்தாலும் ரங்கராஜ், ஆர் சுந்தர்ராஜன், மணிவண்ணன் போன்ற இயக்குநர்கள் இவரின் கவுண்டர் திறமைக்கு தனி இடம் கொடுத்தவர்கள். நடிகர்களில் சத்யராஜோடு இவர் நடித்த
அத்தனை படங்களிலும் காமெடி மிக சிறப்பாக வெளிப்பட்டதை காண முடியும். காரணம், இருவருக்கும் இடையே இருந்த புரிதல்தான். கவுண்டமணியின் ட்ரேட்மார்க் என்பது செந்திலுக்கு அவர் சூட்டும் பட்ட பெயர்கள். ஆப்பசட்டி தலையா, அண்டாவாயா, தீஞ்ச தலையா போன்ற அடைமொழிகள் செந்திலுக்காகவே இவர் உருவாக்கியவை. செட்டுக்கு போனதுமே இன்னைக்கு என்ன சொல்லி திட்டலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். காமெடிக்கு தானே என்று செந்திலும் அதை ஒரு ஜாலியா எடுத்துக்கிடுவான். சில நேரங்கள்ல ஷார்ட் எடுக்கும் போதே கூட ஏதாவது தோணும், அப்படியே பேசி விட்டுருவேன். தனது அடைமொழிகள் ஸ்டைல் பற்றி கவுண்டமணி சொன்ன விளக்கம் இது. தயாரிப்பு நிர்வாகம் பிரிவில் செலவு வைப்பவர் இவர் என்று இவர் மீது செல்ல குற்றச்சாட்டு வைப்பார்கள். பிலிம் ரோல் புழக்கத்தில் இருந்தபோது டேக்கின் போதே இவர் கொடுக்கும் கவுண்டர்களால் உடன் நடிப்பவர்கள் சிரித்துவிட ரீடேக் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிலிம் செலவு கூடும், இதுதான் அந்த குற்றச்சாட்டுக்கு காரணம். சூப்பர் ஸ்டாரோடு இவர் இணைந்த படங்களில் எல்லாம் அடக்க முடியாமல் சிரித்து ரீடேக்கிற்கு காரணமாக இருந்திருக்கிறார் ரஜினி. மன்னன் படத்தில் இடம்பெற்ற உண்ணாவிரத காட்சி இதற்கு நல்ல சாட்சி. உண்ணாவிரத பந்தலில் அமர்ந்தபடி கவுண்டமணி பேச பேச பக்கத்திலேயே சிரிப்பை அடக்க முடியாமல் ரஜினி தவிப்பதை இப்போது அந்த காட்சியை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். இந்தியன் படத்தில் ஊர்மிளா மன்ட்ரோ ஸ்டைலில் நடனம் பயிலும் காட்சியில் ஓ காத்து வாங்க இப்படியும் ஒரு வழி இருக்கா என கவுண்டமணி சொல்ல, ஆன்ஸ்கிரீனிலேயே உன்னை கண்டிக்க ஆள் இல்லாமல் தான் இப்படி ஆயிட்ட என்று கமல் அதட்ட வேண்டியது ஆயிற்று. இங்க சந்திரன்னு ஒரு மானஸ்தர் இருந்தான், அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் என்று கமல்ஹாசனையே கலாய்த்து அந்த காட்சியை முடிப்பார் கவுண்டமணி. தங்கம் என்ற படத்தில் சண்டை காட்சியில் சுற்றியிருக்கும் கூட்டத்திற்கு மேலே பறந்து வருவார் சத்யராஜ். அது ஏன் இப்படி வர்ற, கூட்டத்தை ஒதுங்க சொல்லிட்டு இப்படி வர வேண்டியதுதானே என தமிழ் சினிமாவின் டெம்ப்ளேட் சண்டை காட்சிக்கு கவுண்டர் கொடுப்பார். நாட்டாம படத்தின் பஞ்சாயத்து காட்சிகள் இன்று வரை பகடிக்கு பயன்படுகின்றன. அந்த படத்தில் இவரும் நடித்திருந்தார். அடுத்து வந்த ஒரு படத்தில் விஜயகுமார் நடந்து வர, ஐயோ சந்தனத்தை அப்பிக்கிட்டு இந்த ஆள் ரொம்ப பேசுவாரே என நாட்டாமையை கலாய்த்து கவிழ்த்தி இருப்பார் கவுண்டமணி. 1980களின் மத்தியில் இவர் உச்சத்தில் இருந்தபோது ஹீரோ வாய்ப்புகளும் தேடி வந்தன. ராஜா எங்க ராஜா உட்பட 12 படங்கள் வரை ஹீரோவாக நடித்துள்ளார். ஆனால் அவை சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என்பதால் மீண்டும் காமெடிக்கே தன் பாதையை மாற்றிக்கொண்டார். வி சேகர் இயக்கத்தில் இவர் நடித்த வரவு எட்டனா செலவு பத்தனா, ஒன்னா இருக்க கத்துக்கணும் போன்ற படங்கள் இவரது விருப்பப்பட்டியலில் உண்டு. 2010 உடல்நலம் பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகள் ஓய்வில் இருந்தவர் மீண்டும் 49 ஓ எனக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை போன்ற படங்களில் கதையின் நாயகனாக நடித்திருந்தார். தமிழ் தவிர வேறு மொழி படங்களில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னவர் இன்று வரை அதிலிருந்து மாறாமல் இருக்கிறார். 700 அதிகமான படங்களில் நடித்திருக்கும் கவுண்டமணி செந்திலோடு இணைந்து மட்டுமே 400 மேற்பட்ட படங்கள் நடித்திருக்கிறார். 2015 இவரது பிறந்த நாள் அன்று ஹாப்பி பர்த்டே கவுண்டமணி என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆனது. வேறு எந்த காமெடி நடிகருக்கும் கிடைக்காத கௌரவம் அது. திரையில் மட்டுமல்லாது திரைக்கு வெளியேயும் இவரின் கலகல கவுண்டர்கள் மிக பிரசித்தமானது. ஒரு இயக்குனர் ஹீரோ அவதாரம் எடுத்தார். கவுண்டமணியை சந்தித்த அவர், ஒரு ஸ்கூல் விழாவில் நான் ஹீரோ மாதிரி இருக்கிறதா சொன்னாங்க என்று தன் ஹீரோ அறிமுகத்துக்கு விளக்கம் கொடுத்ததும் இவர் சட்டென்று அடித்த கவுண்டர், அது என்ன பிளைண்ட் ஸ்கூலா என்று கேட்டார். வேறு மொழி இயக்குனர் ஒருவர் தமிழிலும் படம் இயக்கினார். அதில் கவுண்டமணியும் நடித்திருந்தார். ஒரு ஷாட் எடுத்து முடித்ததும், இந்த ஒரு ஷாட்ல நான் பாரதராஜாவே முந்திரும்ல என்று இவரிடம் கேட்க, எப்போ அவர் குனிஞ்சிருக்கிறப்பவா என்று குபீர் கவுண்டர் கொடுத்தார் கவுண்டமணி. தமிழ் படங்களை தவிர வேறு எந்த மொழி படங்களிலும் நடித்திராத இவர் தான் நடித்த படங்களையே கூட பார்க்க மாட்டாராம். விரும்பி பார்ப்பது ஹாலிவுட் படங்களை மட்டும்தான். ஆங்கில படங்கள் குறித்து விவரங்களை விரநுனியில் வைத்திருப்பார் கவுண்டமணி. தான் ரசிக்கும் படங்களை நண்பர்களுக்கும் சிபாரிசு செய்வார். ஏன் தமிழ் படங்களை பார்ப்பதில்லை என்று கேள்வி எழுப்பினால், ஏன் பார்க்கணும், காரணம் சொல்லுங்க, ஏன் பார்க்கறதில்ல நான் சொல்றேன் என்று பளிச்சென்று பதில் தருவார் கவுண்டமணி. தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ தகவல்கள் வெளியாவதை விரும்பவே மாட்டார் கவுண்டமணி. தன் குடும்பத்தினர் மீது மீடியா வெளிச்சம் படிந்து விடாமல் பார்த்துக் கொள்வார். விழாக்கள் பார்ட்டிகள் என்று எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பது இவரது வழக்கம். இவரது பிறந்தநாள் குறித்தே ஆளாளுக்கு ஒரு தேதி ஆண்டு சொல்லும் அளவிற்கு தன் பிரைவசியை பாதுகாத்துக் கொள்வார். நல்ல வேளையாக சிலர் என் பிறந்தநாள் மார்ச் 18 சொல்றாங்க, அது தப்பு, என் பிறந்த தேதி மே 25 என்று ஒரு மேடையில் சொல்லி தேதியை உறுதிப்படுத்தியவர். பிறந்த ஆண்டை குறிப்பிடவே இல்லை. லட்சக்கணக்கில் ரசிகர்களை கொண்டிருக்கும் இவருக்கு பிடித்த காமெடி நடிகர் மறைந்த சுள்ளிராஜன் தான். சினிமா துறையில் உங்கள் காட்ஃபாதர் யார் என்று ஒருமுறை கேட்டபோது, இது என்ன மாஃபியா கேங்கா காட்ஃபாதர் இருக்கிறதுக்கு, ஒருத்தன் வளர்றது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறீங்க, சூப்பர் ஸ்டார்னு புகழ்றவங்களே உள்ளுக்குள்ள எரிச்சலோட தான் இருப்பாங்க, இதுதாங்க உலகம், இதுதான் எனக்கும் என்று மனந்திறந்து பதில் சொல்லியிருக்கிறார் கவுண்டமணி. நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கும் இவர் அவர்களோடு உரையாடுவதில் மிகுந்த நாட்டம் கொண்டவர். இந்த நட்பு வட்டத்தில் சில மீடியா நண்பர்களும் உண்டு என்பது ஆச்சரியமான தகவல். ஓய்வு நேரத்தில் தன் நண்பர்களோடு தன் அலுவலகத்தில் மணிக்கணக்கில் அரட்டை அடிப்பது இவரது வாடிக்கை. பத்திரிகையாளர்கள் நண்பர்களாக இருந்தாலும் பேட்டி மட்டும் கொடுக்கவே மாட்டார்.
நான் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று எழுதிடுறாங்க. எதுக்கு வம்பு? நான் நடிக்கிறேன், அதை படமா பாத்துடுறீங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு பேச என்று விலகி விடுவார். எதிலும் கலந்து கொள்ளாமல் இவர் விலகி இருந்தாலும் புரளி புயல் இவரையும் இருமுறை மையம் கொண்டது. 2016 இவர் காலமானதாக திடீரென்று புரளி கிளம்ப அதற்கு விளக்கம் கொடுத்ததோடு போலீசிலும் புகார் கொடுத்து வைத்தார். அடுத்து 2017 ஆர்கேநகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யப்போகிறார் கவுண்டமணி என்ற ஒரு புரளி கிளம்பியது. நான் எந்த கட்சியும் சாராதவன், அரசியலிலும் இல்லாதவன், இது யாரோ வேண்டுமென்றே கிளப்பிவிட்ட புரளி என்று விளக்கம் கொடுத்து அந்த புரளிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கவுண்டமணி. கவுண்டமணி பற்றி பலரும் அறிந்திராத ஒரு ரகசியம் உண்டு. அவர் தீவிர வாசிப்பாளர் என்பது. குறிப்பாக ஓஷோ ரஜினிஷ் எழுதிய நூல்களை அதிகம் படிப்பார். பார்க்கத்தான் காமெடியன், ஆனா படிப்பில் அறிவாளி என்று இயக்குனர் மணிவண்ணன் இவரை பற்றி சிலாகித்திருக்கிறார். பெருமாள் இவரது இஷ்ட தெய்வம். வாரந்தோறும் சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருப்பார். திருப்பதி வெங்கடாஜலபதியை அடிக்கடி சென்று தரிசிக்கும் அளவிற்கு பக்திமான். கடவுளை வணங்கினாலும் சாமியார்களை வார்த்தையால் விலாசி தள்ளிவிடுவார் கவுண்டமணி. கடவுளுக்கும் நமக்கு நடுவில் அவன்னா மீடியேட்டரா என்று பொலந்து கட்டுவார். தினமும் தவறாமல் மொட்டை மாடியில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வழக்கம் கொண்டவர் இவர். உணவு விஷயத்தில் சுத்த சைவம். பசி அடங்காத அளவுக்கு சாப்பிட்டு எந்திரிச்சிடணும் என்பது இவரது டயட் பாலிசி. ரசிகர் மன்றம் வைக்கப் போகிறோம் என்று ரசிகர்கள் இவரிடம் சொன்ன போது, பணம் வாங்கிட்டு நான் நடிக்கிறேன், பணம் கொடுத்து நீங்க படம் பாக்குறீங்க, நல்லா இருந்தா சிரிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும், அதை விட்டுட்டு தலைவன் தொண்டன் என்று சொல்லிட்டு நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க என்று அட்வைஸ் செய்து அனுப்பி வைத்தார். ரசிகர்களிடமும் அதே நக்கல் நையாண்டியுடனேயே பேசுவார். ஒருமுறை விமான நிலையத்தில் இவர் காத்திருந்த போது ஒரு ரசிகர் வந்து செல்ஃபி எடுக்கணும் சார் என கேட்டிருக்கிறார். அந்தா அங்க யாருமே இல்ல, அங்க போய் எடுத்துக்க என்று தன் பாணியில் பதில் சொல்லியிருக்கிறார் கவுண்டமணி. இவரின் குணமறிந்த அந்த ரசிகரும் தூரத்தில் கவுண்டமணி தெரியும்படி செல்ஃபி எடுத்து தன் ஆசை நிறைவேற்றி போயிருக்கிறார். விளையாட்டாக இப்படி செய்தாலும் திரையில் எகத்தாலம் பேசினாலும் நிஜத்தில் தன்னை சந்திக்க யார் வந்தாலும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி அவர்கள் அமர்ந்த பிறகே தான் அமரும் மரியாதை கொண்டவர் கவுண்டமணி. கவுண்டர் கொடுக்கும் இவரது திறமையை பார்த்தே சுப்பிரமணி என்ற பெயரை கவுண்டர் மணி என மாற்றி வைத்தனர் இயக்குநர்கள் பாரதி ராஜாவும் பாக்யராஜும். டுபாக்கூர், டகால்டி என பல புது வார்த்தைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கும் கவுண்டமணியின் ஹாபி கூலிங் கிளாஸ்கள் மற்றும் வாட்சுகளை சேகரிப்பது. ஆரம்ப காலத்திலிருந்து இந்த வழக்கத்தை கடைபிடிப்பதால் இவரிடம் அத்தனை விதமான வாட்சுகள், கூலிங் கிளாஸ் கலெக்ஷன்கள் இருக்கிறது. கவுண்டமணி கார் பிரியரும் கூட. இவரிடம் 10 இருப்பதாக ஒரு தகவல் உண்டு. போகும் இடத்திற்கேற்ப கார்களை பயன்படுத்துவாராம். நம்ம சௌகரியம் பார்த்தா மட்டும் போதாது, ரோட்ல போற மற்றவங்க சௌகரியத்தையும் பார்க்கணும் என்று சொல்லும் இவருக்கு கார்கள் மீது இப்படி ஒரு காதல் வர காரணம் வழிகள் நிறைந்த ஒரு அனுபவம் தான். தொடக்க காலங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வர இவருக்கு தயாரிப்பு தரப்பிலிருந்து கார் அனுப்பப்படும். இவருக்கு பழைய காரும் மற்றவர்களுக்கு புதிய காரும் அனுப்பப்படுவதை பார்த்து கொதித்து பல நேரங்களில் நடந்தே போய்விடுவார். அப்படி ஒரு நாள் இவர் நடந்து வருவதை பார்த்த ரஜினி காரணம் கேட்டிருக்கிறார். கார் அனுப்புவதில் கூட இருக்கும் பாரபட்சம் பற்றி சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறார் கவுண்டமணி. அப்போது ஆறுதல் சொன்ன ரஜினி, கவலைப்படாதீங்க, வாரத்தில் 7 கார்ல வந்து இறங்குவீங்க, அப்படி ஒரு காலம் கண்டிப்பா வரும் என்றார். அதை மனதில் வைத்தே இத்தனை கார்களை வாங்கினார் கவுண்டமணி என்கிறார்கள் அவரது நட்பு வட்டாரத்தினர். என்னைக்குமே எனக்கு பிடிச்ச காமெடியன்னா அது கவுண்டமணி அண்ணன் தான் என்று செந்திலும் என் ரோல் மாடல் கவுண்டமணி சார் தான் என சந்தானமும் கவுண்டமணி சார் கையால ஒரு அடி வாங்கணும்னு ஆசை என சித்தார்த்தும் பாராட்டு பத்திரம் வாசிப்பது பெரிய விஷயமில்லை. ஆனால் நடிகர் திலகம் சிவாஜியையே மனம் சங்கடப்பட்டு இருந்தால் கவுண்டமணி காமெடி இருந்தா போட்டு விடுங்கப்பா என்று கேட்பார் என்றால் அதைவிட வேறு என்ன பாராட்டு வேண்டும் இவருக்கு? கருப்பு நிறம் இவரது ஃபேவரட். நன்றி மறந்தவர்களை மறந்து விடுங்கள், உதவியவர்களை என்றும் மறக்காதீங்க என்பது இவர் கொடுக்கும் அட்வைஸ். பட்டம் போட்டு கொள்ள மாட்டார் தன் பேருக்கு முன்பு. சார்லி சாப்ளின் அவ்வளவு பெரிய மேதை, அவருக்கே பட்டம் கிடையாது, நாம அவரோட சாதிச்சிட்டோம் என்பது இவர் கேட்கும் எதிர்கேள்வி. கொண்டாட்டங்கள், விழாக்கள் என திரையுலகம் சார்ந்த எதிலும் தலை காட்டாமல் இருப்பவர். திரையுலகை சார்ந்த எவரேனும் இறந்து விட்டால் முதலாளாக சென்று அஞ்சலி செலுத்திவிடும் கொள்கை கொண்டவர். வட்டச்செயலாளர், செலவை தொழிலாளி, மெக்கானிக், சவர தொழிலாளி, மைக் செட்டுக்காரர், சைக்கிள் கடை ஓனர் என சாமானிய வாழ்க்கையை திரையில் பிரதிபலித்து மக்களில் ஒருவராகவே மாறிவிட்ட இந்த காமெடி கிங்கிற்கு நாமும் சொல்லுவோம் ஹாப்பி பர்த்டே. ஸ்டார்ட் மியூசிக்.